மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது பாய்சன் டிஃப்ரெண்ட்ஸ். பாய்சனில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாமே விஷம்தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? முதல்ல பாய்சன் வெரைட்டின்னு ஒன்று போட்டிருக்கேன், இப்போ அது எப்படி ஏறும் அப்படின்னு ஒன்று வீடியோ போட்டிருக்கேன், அதோட மாயின்னு ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மா இதெல்லாம் வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பாய்சன் டிஃப்ரெண்ட்னு போகும்போது என்னங்க பாய்சன் டிஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாம் ஒரே விஷம் தானே அப்படிங்கும்போது இந்த விஷத்தில் வித்தியாசம் இருக்குது. அதில் என்ன வித்தியாசன்றது தான் யோசி நான் குழப்பறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணிடுங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க? பாய்சனில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இதில் இயற்கை பாய்சன் செயற்கை பாய்சன் அப்படின்றது. அந்த இயற்கை பாய்சன் அப்படிங்கும்போது பாம்பு, தேள், பூரான, நடுவாக்கிளி இதெல்லாம் வந்து இயற்கை பாய்சன். இந்த செயற்கை பாய்சன்றது உங்களுக்கு தெரியும், இந்த கெமிக்கல்ஸ், கெமிக்கலோட உருவாக்கூடிய விஷயங்கள். ஆக இது ரெண்டும் வித்தியாசப்படுது ஒன்று. அப்புறம் இந்த இயற்கை பாய்சன் எப்பயுமே ஸ்டாண்டர்டு, ஆனால் செயற்கை பாய்சன் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரல அந்த பாய்சனுடைய வேல்யூ, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இறந்துடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பாய்சன் வேல்யூ இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், அதனுடைய பவர் போயிடும். புரியுதுங்களா? இதுதான் இந்த பாய்சனுடைய, இந்த செயற்கை பாய்சனுடைய பாய்சனுடைய வேறு வேறு பவர் கம்மியாக போயிடும். அதுக்கடுத்து இந்த பாய்சனுடைய டிஃப்ரென்ஸில் இந்த இயற்கை பாய்சன் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, பாம்பு தேள் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த பாம்போடைய விஷயம் வேறு, தேரோடைய விஷயம் வேறு. என்னங்க இது ரெண்டுமே இப்போ விஷம் தானே அப்படின்னா, பாம்போட தேர் விஷம் ஏறும், ஆனால் அது ஏறுறதே உங்களுக்கு தெரியாது, உடம்பு நீளம் பார்த்தீங்கனே வந்துடும். கடைசியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர், டூ ஹவர், அவர் கொஞ்சம் ஒரு டைம் சொல்லிட்டு அதுவும் கூட கொண்டுடும். இந்த பாய்சன் பாம்புலேயே ரெண்டு வகை, விஷம் உள்ள பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு. அந்த விஷம் இல்லாத பாம்புகளை பற்றி நான் சொல்ல வரல, விஷம் உள்ள பாம்புகளுடைய விஷம் மட்டும்தான் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு சில நாட்கள் வரலாம், ஒரு சில வாரங்கள் வரலாம் கூட எதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி உணப்படணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த தேல் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேலுடைய விஷம் வந்து ஒட்டின உடனே அந்த இடத்துலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற 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 அந்த இடத்துல ஒரு பெயின் உருவாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பெயின் கிடையாது, அதுக்கு பெயின் உண்டு. இது இந்த பாய்சனுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த தேல் கடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏறினே வரும், நிறைய ஏறுதுமாங்க, அங்கேயும் வலிக்கு வலிச்சிக்கிட்டே இருக்கும், ஐயோ இங்கே ஏறுது அங்கே ஏறுதுன்னு சொல்லிக்கிட்டே வருவோம், கடைசியில் வந்து நெஞ்சில் ஏறி ஆட ஆடக்கூடும். அது தேலுடைய வகை. ஆனால் பாம்புறது கடைசி வரல, பாய்சன் ஏறது தெரியாது, டிஃப்ரெண்ட்டு. இப்போ பாம்புடைய விஷம் பாம்பு வச்சதுன்னா உங்களுக்கு தூக்கம் வரும், ஆனால் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மீன் இந்த மாரி நீங்கள் தூங்கினா போயிடுவீங்க. ஆனால் தேள் பொறுத்து வரலாம் உங்களுக்கு தூக்கம்லாம் வராது, கவலையில் அந்த பாய்சன் உங்களோட அவ்வளோ சட்டம் ஏறாது. அந்த பெயின் தெரியாதால் நீங்கள் முதல்ல போய் மருந்து எடுத்து சொல்கிறீங்க, புரிஞ்சுங்களா? அது இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்த வித்தியாசத்தை பற்றி நான் சொல்லும்போது இதெல்லாம் மட்டும் நீங்கள் வித்தியாசம் சொல்லுங்கள். இந்த பாம்புடைய விஷயத்தில் எல்லாம் ஒரு சில மருந்துகள் தயாரிக்கிறாங்க, தேரோடைய விஷயத்துலேருந்து ஒரு சில மருந்துகள் தயாரிக்கிறாங்க. இந்த ரெண்டுடைய விஷயங்களோடையும் எனக்கு நன்மைகள்லாம் உண்டு, ஆனால் அது எடுக்கிறதுக்கு உண்டான அதைய காஸ்ட்லி பயங்கரமான காஸ்ட்லி. இது புரியுதுங்களா? நம்ம போய் நான் ஒரு கூட்டு பார்த்த ஒரு கிராம் தேன் வாங்கி சாப்பிட்லாம், ஆனால் ஒரு கிராம்
பாய்சன் வாங்க முடியாது. தே பாம்போட விஷமோ இல்லை தேலோட விஷமோ இன்னும் பயங்கர கஷ்டத்து, புரியுதுங்களா? அதட்டும் ஒவ்வொன்றருடைய விஷமும் ஒவ்வொன்றும் குணப்படுத்தும். அதே சமயத்தில் அது அதிகமாக போச்சுன்னா நம்ம ஆளையும் கொள்ளும். அதனால் தயவு செஞ்சு இந்த பாய்சன் அப்படின்னு போது நீங்கள் பயந்துக்கிட்டு, இந்த பாய்சனுடைய முதல் எது எதுன்னா உங்களுடைய பயம்தான். அந்த பயம் நீங்கள் எவ்வளோ கூட படுறீங்களோ அவ்வளோ கூட வேகமாக அந்த பாய்சன் ஏற ஆரம்பிக்கும். பதட்டம்னு சொல்லுவாங்க, அந்த பதட்டம் ஏறப்பட நீங்கள் உங்களோட உயிருக்கு அது ஆபத்து, புரியுதுங்களா? அதுக்கடுத்து இந்த ஆபத்துக்கு இந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. இந்த பாய்சனுடைய வீரியத்தன்மையும் கொஞ்சமாக அதிகமாகும். அதுக்கு அப்பப்போ மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்கள் அதை குணப்படுத்திக்க முடியும். குடும்பமானவரெல்லாம் நீங்கள் இந்த பாய்சனை ஏறாத அளவுக்கு தடுத்து கொள்வது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.